கோஆர்டினேட் சிஸ்டத்துலேருந்து எப்படி டிஃப்ரென்ஷியல் வால்யூம், டிஃப்ரென்ஷியல் லென்த், டிஃப்ரென்ஷியல் ஏரியா, டிஃப்ரென்ஷியல் இதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். டிஃப்ரென்ஷியல் மீன்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும், எப்படி குறையும்ன்றது டிஃபைன் பண்ண போகிறது இந்த டிஃப்ரென்ஷியல் லென்த். ஒரு டிஃப்ரென்ஷியல் லென்த்துனா எந்த அளவுக்கு அந்த லென்த் வந்து டிஃபர் ஆகும், சேஞ்சஸ் ஆகும், படித்த மேக்ஸிமம் எது மேக்ஸிமம் பாயிண்ட், எது மினிமம் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறது தான் டிஃப்ரென்ஷியல் சம்திங் லைக் தட். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியல் லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இன் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ். சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸில் என்னென்ன இருக்கும்னா அதோடய கோஆர்டினேட்ஸ் என்னென்னு நம்மளுக்கு தெரியும், ரோ, ஃபை, இசட், அதை வச்சு எப்படி நம்ம வந்து அதோட டிஃப்ரென்ஷியல் லென்த் கண்டுபிடிக்கலாம். அந்த ஈக்குவேஷன் என்ன, டிஎல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டி ரோ ஸ்கொயர் ப்ளஸ் ரோ டி ஃபை ஸ்கொயர் ப்ளஸ் டி இசட் ஸ்கொயர். இதுதான் அங்கே இருந்தது அந்த ஈக்குவேஷன். ஃபார் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸில் டிஎல் ஈக்குவல் டு டிஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் டி டீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் சைன் டிடி சைன் டீட்டா டி ஃபை ஸ்கொயர். இதுதான் டிஃப்ரென்ஷியல் லென்த் எப்படி கண்டு சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸில் எப்படி கண்டுபிடிக்கணும், ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸில் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதில் எந்த ஈக்குவேஷனை வச்சு கண்டுபிடிக்கணுன்றதை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷன்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம எந்த ஒரு கோஆர்டினேட்ஸ்லேயும் லென்த் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி வால்யூம் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸில் டிவி ஈக்குவல் டு ஆர் சைன் டீட்டா டிஆர் சைன் ஃபை. இப்படி தான் நம்ம வந்து ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸில் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸில் கண்டுபிடிப்போம். டிவி ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் சைன் டீட்டா டிஆர் டி ஃபை. சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸில் வால்யூம் எப்படி கண்டுபிடிப்போம்னா டிவி ஈக்குவல் டு ஆர் டி சாரி இது ரோ டிவி ஈக்குவல் டு ரோ டி ரோ டி டீட்டா டிஇசட். இப்படி இந்த ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிப்போம். இன் சிலிண்டர் இன் ரெக்டாங்கிள் கோஆர்டினேட்ஸில் டிவி ஈக்குவல் டு டிஎக்ஸ் டிஒய் டிஇசட். இந்த ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கார்டீஷியன் தட் இஸ் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா ஈஸிலி அவைலபிள், அதுதான் நம்ம ரெப்ரசன்ட் ஈஸியாக பண்ணிடலாம். சிலிண்ட்ரிக்கலுக்கும் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸுக்கும் நிறைய விஷுவலைசேஷன் பண்ணணும், ஆனால் கார்டீஷியனுக்கு அந்தளவுக்கு பண்ண தேவையில்ல. நம்ம ஃபோக்கஸ் எப்பயுமே கார்டீஷியனோட தான் இருக்கும், அந்த ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸோட தான் இருக்கும். அந்த ரெக்டாங்கிள் கோஆர்டினேட்ஸில் லென்த்து கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டிஇசட் ஸ்கொயர்ன்ற ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஷியல் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா டிஎஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ்ஒய் இசட் ஈக்குவல் டு டிஒய் இஸ் டிஇசட் ஈக்குவல் டு டிஇசட் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்ற ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிச்சோம். டிஃப்ரென்ஷியல் வால்யூம் எப்படி கண்டுபிடிப்போம்னா டிவி ஈக்குவல் டு டிஎக்ஸ் டிஒய் டிஇசட். இந்த கார்டீஷியன் கோஆர்டினேட்ஸோட ஈக்குவேஷன் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாவே மற்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த